ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல ஏப்ரல் 2022 எண்கணித ரீதியாக உங்கள் ஒவ்வொருடைய பிறந்த தேதிக்கும் ராசி அம்சத்திற்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. மூன்று கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் வேற, ஒன்று ராகு, கேது, குரு. இது மூன்றுத்துக்கும் பெயர்ச்சின்னா இன்னொரு பக்கம் வந்து சனி பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வேற போகிறாரு. ஸோ நிறைய மாற்றங்களை வந்து இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இந்த மாதத்தில் இருக்க போகுது, எப்பெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பலன்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்யலாம். ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லக்கூடிய வகையில் இப்போ இந்த பதிவோடைய இறுதியிலையும் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதன்படி உங்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய ஒருவேளை பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் நேமுக்கும் உங்களுடைய பிசினஸ் ஓனரான உங்க தேதிக்கும் நேமுக்கும் எப்படி பொருந்தி இருக்கு, எல்லா தகவல்களுமே நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கறதா இருக்கேன். அதை பத்தின குறிப்பா இந்த பதிவின் இறுதியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகள்ல பிறந்த உங்களுக்கும் செவ்வாயின் வீடுகளான மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஏப்ரல் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் துவக்கமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தூங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக இந்த வருடத்தில் அமையுது. காரணம் குரு, ராகு, கேது, சனி இந்த முக்கியமான அனைத்து கிரகங்களும் பயிற்சி அடைகிறாங்க. இதில் சனி மட்டும் அதிசார பயிற்சி அடைகிறாரு, மற்ற இரண்டு கிரகங்கள் பயிற்சி அடைந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக எங்களுக்கு அமையுமா சார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது முக்கால்வாசி சுப பலன்கள் தான். 70 மார்க்ஸ் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 30% வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரக் ஆகும், காரிய தடைகள் உண்டாகும், வேணுங்கிற நேரத்தில் கைக்கு காசு வரலையே அப்படிங்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். ஆனால் அதை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்பட்டு முடங்கிடாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் அதற்கான விடையாக செகண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே நிறைய நல்ல ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு காத்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மந்த்தை பொறுத்த அளவுக்கு திட்டமிடுதல்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. செகண்ட் ஆஃப் மந்த்தை பொறுத்த அளவுக்கு அந்த திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை நீங்கள் செய்தாலே போதும், இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். அதிலும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், வேலைக்கு செய்யக்கூடிய பெண்களாகட்டும் கண்டிப்பாக ஏற்றம்ங்கிறது உண்டு. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள், இவ்வளோ நாள் நடந்து முடியாத விஷயங்கள் அது கிடப்பிலே தூக்கி போட்டாங்க, அதுக்கு மேலே அது அதில் நான் எஃபர்ட்டே போடலங்க. இப்போ ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிறுத்தியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து கால் ஃபார் வரலன்னதும் பேசாமல் அப்படியே மேற்கொண்டு அந்த கம்பெனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இதை கூட விட்டுருப்பாங்க, எஜுகேஷனை கூட. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வந்து மறுபடியும் தூசு தட்டி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மந்த் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் செகண்ட் ஆஃப் மந்த்து விறுவிறுன்னு உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே அமையுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன தேதிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். இதை கவனமாக குறிப்பெடுத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அடையலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி, இந்த 6ஆம் தேதி ஏதேனும் ஒரு புதிய விஷயத்திற்கான திட்டமிடுதல்கள், ஏதேனும் உங்களுக்கு விடுபட்ட பணத்தொகையை வாங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அனுகூலங்களை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார, அது காசாக தான் இருக்கணும்னு கிடையாது, பொருட்களாக கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய தேதியாக இந்த 6 அமையுது. ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு நல்ல நாளாக இந்த முதல் வாரத்தில் 5ஆம் தேதி அமையுது. 5ஆம் தேதி விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ நீங்கள் செய்யும் பொழுது அந்த உங்களுடைய வேண்டுதலுக்குரிய விஷயங்கள்ங்கிறது நிகழ்ந்தேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 12ஆம் தேதி ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு அற்புதமான நாள். ஸோ இதில் நான் வந்து தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக நான் சொல்கிறது என்னமோ வந்து அந்த தேதி இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஏதோ சும்மா சொல்கிறாங்கங்கிற மாதிரி கிடையாது.
அந்த தேதிகளில் நீங்க மைண்ட் அமைதியா வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாட்களாக நீங்க அதை கருதணும். ஏன்னா குறிப்பா அந்த தேதியில தான் உங்களை நிறைய வேலை செய்ய வச்சு கடைசியா ரிசல்ட் கொடுக்காம உங்களுக்கு வந்து ஒரு டிமோட்டிவேஷனை கொடுத்துரும். ஸோ அந்த நாட்களில் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் நிறுத்திட்டு நிதானமாக பிளான் பண்ணக்கூடிய அல்லது மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கணும். அதுதான் தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கேலண்டரில் பார்த்தா கூட தெரியும் அந்தந்த தேதிகளில் ஏதேனும் ஓர் தெய்வ சங்கல்பத்திற்கான விஷயமாக இருக்கும். ஸோ அந்த தேதிகளில் நீங்கள் வந்து பெரிதாக முயற்சிகளை வச்சுக்காம சரியாக திட்டமிட்டீங்கன்னா அதுலேருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலங்கிறது எதிர்பார்க்கலாம். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் புதிய விஷயங்களை நீங்கள் துவங்கவே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இரண்டாவது பாதி மாதத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி உங்களுக்கு காசு பணமே கொண்டு வந்து தரும், மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். 21st எல்லாம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஒன்ஸ் அகைன் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான நாளாக அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி காரிய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமைது. நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முன் தயாரிப்புகளோட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கரெக்டாக கால் ஃபார் வரும், அங்கேருந்து கூப்பிடுவாங்க. நான் அப்ளை பண்ணி 2 மாதம் ஆச்சு, அவங்க எங்கே கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர்னு சடனாக நாளைக்கு வந்துருங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ போயிட்டு நீங்கள் திணறக்கூடாது. ஸோ அங்கே என்ன கேட்பாங்க அதுக்கு தகுந்த எஜுகேஷன் என்ன தேவைப்படுங்கிறத முன்கூட்டியே நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு காரிய சித்தி நடக்கும். இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும். உங்களுடைய வியாபாரத்திற்கான சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 29 உங்களை கை தூக்கிவிடக்கூடிய விஷயங்கள் நடக்கும். 30ஆம் தேதி முழுக்க முழுக்க வந்து இறைவனுக்கான நாளாக ஒதுக்கி மனதை அமைதியாக வைத்திருங்கள், காரிய சித்தி கண்டிப்பாக உண்டு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாதத்திற்கான பொது பலன்கள், ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் ராசி நம்சத்திலையும் பார்த்துருந்தோம் இல்லையா. இது தவிரவும் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இன்னொரு நம்பர் சம்பந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண். அதே போல் உங்களுடைய பெயரில் ஒரு எண் சம்பந்தப்படும், பெயரின் அமைப்பின்படியும் உங்களுக்கான பலாபலன்கள் மாறும். சரி, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் உங்களுடைய பெயருக்கு பொருந்தி போயிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியை இந்த ரெண்டு தகவலையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும், அனுப்பி வைக்கவும். பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புவேன். இதில் ரொம்ப துரிதமாக உங்களுக்கான பலன்கள் வேணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பேர் வந்து புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கூட எடுத்திருப்பீங்க, அந்த பிஸ்னஸ் நேம் உங்களுக்கு பொருந்திருக்காங்கிறத செக் பண்ணோன்னாலும் அந்த பிசினஸ் நேம் போட்டு உங்களுடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பிறந்த தேதி போட்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இலவச பொது பலன்களாக கொடுக்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.